வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய துலாம் ராசி நண்பர்களே, வணக்கம். வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்து செயல்படுவது உங்கள் வழக்கம். உங்களுக்குள் ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பான், கவிஞன் இருப்பான், கலைஞன் இருப்பான், நெளிவு சுழிவு தெரிந்த அரசியல்வாதி இருப்பான். இதை அனைத்தையும் கடந்து மனிதாபிமானம் உள்ள மனிதன் இருப்பான். உதவும் குணம் கொண்ட உத்தமன் இருப்பான். வேண்டியவரை ஆதரித்து வேண்டாதவரை விலக்கி வைத்து வெற்றி பாதையில் விரைந்து செல்லும் விவேகி இருப்பான். உங்களை பற்றி பேச நினைத்ததும் வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கிறது. போகட்டும். ராகுகேது பயிற்சி மார்ச் 21 முடிந்துவிட்டது. அதற்கடுத்து குரு பயிற்சி வருது அடுத்த வாரத்தில் ஏப்ரல் 13. அதற்கு அடுத்த நாள் சுபக்கிருது வருட தமிழ் புத்தாண்டு. ஆக குருபயிற்சி அடுத்த நாளே தமிழ் புத்தாண்டு இரண்டையும் ஒரே நிகழ்வாக ராகுகேதையும் சேர்த்து ஒரே பதிவாக பார்க்கலாம். இப்போ இந்த நிமிடம் இந்த நொடி குரு உங்களுக்கு சாதகமான இடத்தில் சஞ்சலம் போக்கி சந்தோஷத்தை தருகிற இடத்தில் இருக்கிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்கள் புகழ் செல்வாக்கு அந்தஸ்தை மட்டுமல்ல நலிவடையாமல் பொருளாதாரத்தை பார்த்து கொள்வதிலும் குரு கவனம் செலுத்துகிறார். தெய்வ பலம், பெற்றோர்கள் அன்பு ஆதரவு, பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி என குரு சாதக நிலையில் இருந்து ஏப்ரல் 13 மீன ராசிக்கு போகிறார். இதனால் தலைகீழ் மாற்றங்கள் வந்துவிடுமா என்றால் இல்லை. எப்போதும் போல் சூரியன் கிழக்கில் தான் உதிப்பான். யோசிக்க வைக்கலாம், நிச்சயமாக யாசிக்க வைக்காது. தைரியம் குறையாது, தன்னம்பிக்கை தளராது. வேண்டியவர்களின் உதவியோடு வேண்டியதை செய்து முடிப்பீங்க. குருவின் 5 பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில்துறை தொய்வுகள் நீங்கிவிடும். வழக்கமான வருவாய் ஆதாரங்களில் எந்த பின்னடைவும் இருக்காது. புதிய முயற்சிகளை செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களும் எந்த சஞ்சலமும் இல்லாமல் வேலை பார்க்கலாம். எதிர்பார்த்த உயர்வுகள் மாற்றங்கள் இருக்கும். 7 பார்வை ராசிக்கு 12 இடத்துக்கு வருகிறது. சுப விரயங்களை குரு தருவார் என்ற அடிப்படையில் நல்ல காரியங்கள் நடக்கும். காசு பண செலவுகளை பற்றி கவலைப்படாமல் கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செய்வீங்க. சில ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டு தேவைகளும் அதில் அடக்கம். 9 பார்வை ராசிக்கு 2 இடத்திற்கு வரும். குடும்ப சூழல் இயல்பாக இருக்கும். வரவு செலவு நேர்த்தியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை உறவு சீராக இருக்கும். அண்ணன் தம்பி அதிகம் பாசம் கட்டுவாங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து உறவினர்கள் கூடுவார்கள். விருந்து கேளிக்கைகள் களை கட்டும். இது அத்தனையும் குரு பார்வையால் வருகிற நன்மை. ராகுகேது கடந்த மாதம் பேச்சியாளர்கள் இல்லையா, அவர்கள் என்ன செய்வாங்க? கேது ராசியிலும் ராகு 7 இருப்பாங்க. ராகுகேதுவால் சில குழப்பங்கள் தோன்றினாலும் மறையும். எதிர்கால பயம் கேள்விக்குறிகளை உருவாக்குவாரா என்றால் இல்லை. மாறாக கோயில் குளம் போக வைப்பார். சாந்தி பரிகார சிந்தனைகள் வரும். திடீர் விரதங்களை கடைபிடித்து கடவுள் துணையால் கஷ்ட காலத்தை விரட்ட பார்ப்பீங்க. அதிலும் பலன் இல்லாமல் இருக்காது. சரி, சனி என்ன செய்கிறார்? மகர ராசியில் வழக்கம் போல்தான். தாயார் பற்றி அவர்கள் உடல்நலம் சார்ந்து கொஞ்சம் செலவுகள் பிடிக்கும். மறுக்க முடியாது, சனி செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்க வைப்பார். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கும். விட்டதை பிடிக்கலாம். வருமானம் வசதிகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தடங்கள் இருக்காது. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு குரு பயிற்சி முடிந்த ராகுகேது பயிற்சி அனைத்தும் சேர்த்து பார்க்கும்பொழுது லாபகரமாகவே இருக்கும். விடாது துரத்தும் விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, நம்மால் முடியுமா என்கிற சந்தேகம், அவநம்பிக்கைகள் தலை தூக்காமல் வழக்கம்போல் வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.